வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் விளக்கு, விக்கிரகம், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றது வந்து அப்பப்போ வாராகியம்மன் பற்றி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சில சிறப்பு சலுகைகள் எல்லாமே அறிவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. பொதுவாகவே வந்து வாராகியம்மன் வாங்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய விளக்கு கடையை தேடி வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் விளக்கு கடைக்கு வந்து அந்த அம்பாள் முன்னாடி வச்சு நான் வந்து வாங்குற விக்கிரகத்தை அம்பாள் முன்னாடி வச்சு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் தேடி வந்து ஆசையாக வாங்குறீங்க. அது எல்லாமே வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய கொடுப்பனையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அம்பாள்கிட்ட நான் வேண்டிக்கிறது அதுதான், என்னையே நீ வந்து உள்ளே இருந்து எனக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துகிற மாதிரி என்னை நம்பி இந்த கடைக்கு வந்து உன்னைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற அத்தனை பேரோட குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு தான் இங்கே ஒவ்வொரு விக்கிரகமுமே கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம வாங்குகிற எல்லா விக்கிரகத்துக்கும் நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா வராகி சந்தனம் காடு, அப்புறம் அந்த வராகி வழிபாடுக்கான கார்டு. அந்த கார்டிலே வந்து நமக்கு வந்து அம்பாளுக்கு என்னெல்லாம் படைக்கலாம், என்னென்னைக்கு பூஜை பண்ணலாம், அம்பாளுக்கான உகந்த நாட்கள் என்ன, உகந்த பூக்கள் என்ன, பிரசாதம் என்ன, இது எல்லாமே வந்து அந்த கார்டில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய விளக்கு கடை வந்து வாராகியம்மனுக்கு அவ்வளவு பிரபலம் அப்படின்றதுனால மாலை மலர் பத்திரிகையில் இப்போ சமீபத்தில் வந்த வாராகியம்மனுக்கான தனி சிறப்பு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை நம்மளுடைய விளக்கு கடைக்கு வரக்கூடிய நீங்கள் கஸ்டமருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2000 புக்கு இந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது அம்பாளோட கோவில் எங்கெல்லாம் இருக்குது, அவளோட சிறப்பு என்ன, அவளை எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம் அப்படின்னு இந்த புக்கில் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் வந்து வாங்கக்கூடிய இல்லை, நம்மகிட்ட வந்து இப்போ 2000 புக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. ஸோ வாராகி வாங்குறவங்களுக்கு இந்த புக்கையுமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் விளக்கு கடைக்கு வரும்போது தாராளமாக இதை கேட்டு வாங்கிக்கலாம். இருக்கிற ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி வாராகி அம்மனுக்காக நம்ம வந்து காயின் பண்ணியிருந்தோம். சின்ன காயினாக அழகாக பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி காயின் பண்ணியிருந்தோம். அந்த காயினுமே பஞ்சமிக்கு வாராகி அம்மன் யாரெல்லாம் வந்து வாங்குறாங்களோ, விளக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இலவசமாகவே கொடுப்போம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அது ஏன் தோணுச்சுன்னு தெரில, பட் பஞ்சமிக்கு வந்து விளக்கு கடையில் இருக்கிற அம்பாள் முன்னாடி நான் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி வாங்க வர்ற அத்தனை பேருக்குமே இந்த காயின் வந்து இனிமேல் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு வந்து அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த காயினை வந்து நம்மளுடைய பர்ஸ்லேயோ அல்லது நம்மளுடைய ஹேண்ட்பேக்லேயோ நம்ம வச்சுருக்கலாம். எப்போதுமே அம்பாள் நம்ம கூடவே வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்குமே இருக்கும். வாங்க, இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் என்னெல்லாம் இருக்கு, என்ன சைஸ்லலாம் அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புக்கு தான் நான் மாலை மலரில் சொன்ன புக்கு. மாலை மலர்லேருந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து வாராகியம்மன் நீங்கள் நிறையவே வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த புக்கு. இதில் வந்து 2000 புக்கு இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சப்த மாதர்கள்னா யார், அதில் வாராகி யார், அவங்கள வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், அது மாதிரி இந்த அம்பாள் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறா, எங்கெல்லாம் அவளுக்கான கோவில் இருக்குது, அது மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய வாராகியோட சிறப்பு என்ன, இது எல்லாமே இந்த புக்கில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் விளக்கு கடைக்கு வர்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். 2000 புக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வர்றவங்க நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாராளமாக கொடுத்துருவோம். நீங்கள் வாராகி வாங்குறீங்களோ வாங்கலையோ இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாராகி அம்மன் விளக்கு தான் நம்ம முதல்ல செஞ்சது. அதில் திருவாச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இதில் ரவுண்டாக கொடுத்துருக்குறோம். நல்ல பெரிய விளக்கு. நடுவில் எல்லாருமே சின்ன விளக்கு வாங்கினாங்க அப்படின்னா கூட இப்போ திரும்ப எல்லாருமே பெரிய விளக்கு கேட்குறாங்க. பெரிய விளக்கு அம்பாளுக்கு நான் ஏற்றிட்டேன் அப்படின்னா காலையிலேருந்து எனக்கு நாள் முழுக்க எரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்குகள் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ml கிட்ட இந்த விளக்கில் எண்ணெய் பிடிக்கும். தாராளமாக என் நெய்யோ எண்ணெயோ விட்டு நடுவில் 3 ஸ்டாண்ட் போட்டு ஏற்றியணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 1 டே ஃபுல்லாகவே எரியும். நம்ம ஈவினிங்கோ அல்லது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியோ திரும்ப பார்த்து இதை ரீஃபில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய பெரிய விளக்கு.
இந்த மாதிரி விளக்குலேயே வந்து குதிரை வச்சு கேட்குறாங்க. குதிரை வச்சும் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. நான் இப்போ இந்த விளக்குலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். குதிரை வச்சிருக்கு, ஒரு சில பேர் சங்கு சக்கரம் வச்சு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் என்னவோ, என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான எங்களுக்கான ஒரு 1 week டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சே கொடுத்துருவோம். ஸ்டாக் இல்லை அப்படின்னா, பட் இந்த விளக்கு இப்போ நிறையவே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. பித்தளையில் இருக்கக்கூடியதில் ரொம்பவே சின்ன விக்கிரகம் அப்படின்னா இந்த விக்கிரகம் சொல்லலாம். இதை விட சின்ன விக்கிரகம் வந்திருக்கு, பட் அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண நாங்கள் விருப்பப்படலை. ஏன்னா அம்பாள் ஓரளவுக்காவது உருவம் தெரியணும் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப குட்டியாக்கிட்டே போனால் அம்பாளோட உருவம் தெளிவாக இருக்காது அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த அளவோடையே நிப்பாட்டிட்டோம். அது வந்து ஒரு 2.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன். இது வந்து 3 inch உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன். நாங்கள் விலை சொல்கிறது இல்லை, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விலை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. நிலையாக பித்தளையோட விலை இல்லாததுனால விலை வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால வீடியோ ஆனால் பர்மனண்ட்டாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டுலாம் விலை கேட்குறாங்க. ஸோ அதனால் எந்த வீடியோலையுமே விலை சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன விக்கிரகம் இருக்குது அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வாராகி அம்மன், 8 கையோட அம்பாள் வந்து மகா வாராகியா அவ்வளோ அழகாக பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விக்கிரகம். பார்க்குறவங்களுக்கு வேற எதுலேயுமே அந்த அளவுக்கு திருப்தி வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான வாராகி அம்மன் விக்கிரகம். 2 inch தான் அந்த உயரமே. 2 inch இவ்வளோ அழகாக ஒரு விக்கிரகம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு விக்கிரகம் அப்படின்னா இந்த வாராகி அம்மன் விக்கிரகத்தை சொல்லலாம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது 3.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். இவங்க தான் வந்து எப்போதுமே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ சின்ன சின்ன சைஸ் வருது அப்படின்னா கூட எனக்கு திருப்தியான சைஸ் எதுன்னு சொன்னால் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சைஸை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுதான் வந்து அம்பாளோட அந்த உடம்பு, அந்த கை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 3.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். அதே அம்பாள் பார்த்திங்கன்னா திருவாச்சியோட, இதே அம்பாள் தான் திருவாச்சியோட இருக்கக்கூடிய அம்பாள். திருவாச்சியோட பார்க்கும்போது நம்மளுக்கு 4.5 inch உயரம் வரும், 4.5 inch உயரம் வரும். அதே அம்பாள் தான் நம்ம இதில் பார்த்த அதே அம்பாள் தான் திருவாச்சியோட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது 5.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன். 5 inch உயரத்தில் திருவாச்சி இல்லாமலும் திருவாச்சியோடையும் இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த திருவாச்சியோட வர்றது 6 inch உயரம் வரும், 6 to 6.5 inch உயரம் வரும். அம்பாளோட விக்கிரகம் அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். இந்த விளக்கு நம்மளுடைய விளக்கடையில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஓவல் ஷேப் விளக்கு. நல்லா நீளமாக வரும் இந்த விளக்கு. ஸோ நம்ம விளக்கு ஏற்றும் போது இது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த விளக்குலையுமே சிங்கம் வச்சு, யானை வச்சு, குதிரை வச்செல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி அம்பாள் எந்த வாகனத்தோடு இருக்கணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். வாராகியம்மன் விளக்குலேயே இப்போ நாங்கள் சின்னதாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிற விளக்கு. பட்ஜெட்டுக்குள்ளேயும் வேணும், ஆனால் அம்பாள் உருவத்தோட நல்லா தெளிவாக வேணும் அப்படின்றவங்களுக்காக நல்லா அழகான ஒரு அகலில் இந்த விளக்கை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பின்னாடி இருக்கிற அம்பாள் சின்ன அம்பாள்னாலும் அவளுக்கும் திருவாச்சி வச்சு பின்னாடி அந்த திருவாச்சிக்குமே ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்து இது நம்மளாக செய்யக்கூடிய விளக்கு தான். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட வாராகியம்மன் விளக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா எண்ணெயும் பிடிக்கும், பட்ஜெட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த விளக்கு வரும். வாராகியம்மன் விளக்கில் ஆன்டிக் விளக்கில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஆன்டிக் மாடலில் வரக்கூடிய விளக்கு. விளக்கு நல்லா அழகாக திருத்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அம்பாளையும் உட்கார வச்சுருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். பஞ்சலோகத்துலேயும் வாராகியம்மன் நிறைய சைஸஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 7 inch உயரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சலோக அம்பாள். 7 inch 8 கையோடு இருக்கக்கூடிய பஞ்சலோக வாராகி அம்மன் விக்கிரகம். கீழே வந்து தாமரப்பூவில் அம்பாளோட பாதம் வச்சிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விக்கிரகமும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கருங்காலியில் செய்யப்பட்ட வராகி. கருங்காலி வராகிலேயுமே 4 inch 6 inch 9 inch நிறைய சைசஸ் இருக்குது. இது வந்து 4 inch விக்கிரகம். அப்படியே அழகாக அம்பாள் மட்டும் திருவாச்சி இல்லாமல் 9 inch விக்கிரகம். அதுலேயே திருவாச்சியோட 1 அடியில் இருக்குது. 1 அடியில் திருவாச்சியோட இருக்குது. மாதிரி இப்போது ஆன்டிக் மாடல்லையே சின்ன சைஸில் வாராகியம்மன் விளக்கு. சின்னதாக வாராகியம்மன் விளக்கு ஆன்டிக் மாடலில்
நல்லா உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய ஒர்க்கோட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் தான் இப்போ அவைலபிள் இருக்கு, ஏன்னா புதுசாக வந்த வழக்கு இது, கொஞ்சம் தான் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக அதை வாங்கிக்கோங்க. இந்த வாராகியம்மன் வழிபாடு கார்டு தான் நம்ம இப்போ எல்லா விக்கிரகம் விளக்கு எது வாங்கினாலும் நம்ம வாங்குறவங்களுக்கு கொடுக்கறது. இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும், அம்பாளை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அம்பாளுக்கு என்னைக்கெல்லாம் சாமி கும்பிடலாம், என்றைக்கு என்னென்ன பிரசாதம் படைக்கலாம், என்னென்ன பூ சாத்தலாம், அது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த கார்டில் இருக்கும். இந்த சந்தனம் பஞ்சமி சந்தனம், அம்பாளுக்கு உகந்த அத்தனை பொருட்களையும் போட்டு செஞ்சுருக்காங்க. ரொம்ப விசேஷம். இது நிறைய பேர் இந்த சந்தனத்துக்காகவே நம்மளுடைய விளக்கு கடைக்கு வர்றவங்க இருக்காங்க. வாராகி அம்மன் வாங்குறவங்களுக்கு இந்த சந்தனத்தை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இது நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார வேண்டிட்டு ஒரு ட்ராப் தண்ணி விட்டு நம்ம நெத்தியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அம்பாள் அந்த வாசத்துக்காகவே நம்ம கூடவே இருப்பா அப்படின்றது நம்பிக்கை. நிறைய பேர் இதை நம்பி செஞ்சு அதுக்கான பலனும் அவங்க கிடைச்சிருக்கா அவங்களுக்கு. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள், அம்பாளோட திரு உருவங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் வாராகிய மண்ணு தனி கேட்டகரியே இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, இப்போ நீங்கள் காமிக்கிற உங்களுக்கு எந்த அம்பாள் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இம்மிடியட்டாக அதோட விலை என்ன, உங்களுக்கு எந்த ஊரில் இருக்கீங்களோ அதோட ஷிப்பிங் சார்ஜ் என்ன எல்லாமே சொல்லிடுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.